ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் டைம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப்பை ஒரு பழிச்சொல் சொல்லி அவரை வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பினாலும் அவர் வந்து அந்த ரெட் கார்டோட ஜாலியாக சுற்றின்னு தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு நன்றி தெரிவிச்சிருந்தா அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், செம்ம மாசாக இருந்துச்சு. அதுதான் அவருடைய பாசிட்டிவ் திங்கிங், சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்ன பாரதி எவிக்ஷன் அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு விஷயத்தை வைப்பார், சரி இவங்கள யார் வெளியே போவாங்கன்னு சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு அப்படி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்க இவங்கள சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நடக்கலை. காரணம், நேற்றே வந்துட்டு நிறைய விஷயங்கள் அந்த எவிக்ஷன்லேயே போனதுனால இன்றைக்கி நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்கிறது அன்ன பாரதி. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ போட்டாச்சு. ஸோ அன்ன பாரதி தான் சொன்னவொடனே இவங்களுக்குலாம் ஷாக்கு. வாட், நான் எவ்வளோ ஜால்ரா போட்டேன், இந்த மாயாவுக்கு ஜால்ரா போட்டேன், பூர்ணிமாவுக்கு ஜால்ரா போட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய டீமில் இருக்கிற அர்ச்சனாவுக்கும் தினேஷ்க்கும் விசித்ராவுக்கும் அல்வா கொடுத்தேன், இவ்வளவும் பண்ணி என்னை வந்துட்டு இப்படி அனுப்பிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து கமலஹாசன் ஒரு அழகான விஷயத்த சொன்னார். என்னென்னா, நீங்கள் வந்துட்டு எரியிற நெருப்பை போய் வேடிக்கை தான் பார்த்தீங்களே தவிர ஒன்றும் எரிய வச்சுருக்கணும் இல்லை அணைச்சிருக்கணும், எதையுமே பண்ணலையாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே நிறைய குறைகள் இருக்குது. வந்ததுலேருந்து கேமை வந்துட்டு விளையாடுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து கத்தி எடுத்து அப்படியே ஆக்டிங் பண்ணாங்க. என்னென்னா காய்கறி கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஜோக் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். எப்படியோ நம்மளுக்கு டெய்லி சேலரி வரப்போகுது, எப்படியும் இந்த வாரம் அனுப்ப மாட்டாங்க மக்கள், ஏன்னா நம்ம புதுசாக வந்திருக்கிறதுனால பரிதாபப்பட்டு நம்மளை விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்துட்டு எல்லோரும் எதிர்க்கிற பிரதீப்க்கு நம்மளும் ஆப்போசிட்டாக நிற்கிறோம். ஏன்னா நேற்று வந்துட்டு உரிமை குரல் தூக்கியாச்சு. ஸோ இவங்க தான் பெரிய டீம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம வந்து வெளியே போக மாட்டோம்னு சொல்லிட்டு மனப்பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பாலை கெட்டுப்போன பாலாக்கி அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு இவங்க வெளியே போனாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அன்னபாடு எவிக்ஷன் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா கரெக்டு அப்படின்றத நான் சொல்லுவேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய் நண்பர்களே.